ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்தியா ஸ்டார்ட். என்னங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5:00 இருக்கும். இந்த மழையில் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழையில் நாமளுமே, அதாவது பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா, மின் கம்பிகள், அதாவது எலக்ட்ரிக் ஒயர் அங்கங்கே வந்து துண்டுப்பட்டு விழுறது, மரங்கள் சாயறது, அது மேலே எலக்ட்ரிக் கம்பிகள் இருக்கிறது, இது தெரியாமல் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் காலை வைக்கிறது, ஒயர் இருக்கிறது தெரியாமல் ஷாக் அடிச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத தவிர்த்துருங்க, ஏன்னா எப்போ வேணால் இடி தாக்கலாம், மின்னல் தாக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து கீழே விளையாட போகிறது, அதாவது பொம்மை எடுக்கிறது, தவறி விழுறது, இந்த மாதிரி இருக்கிறதுமே நடக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. முக்கால்வாசி வீட்டிலேயே வந்து வீட்டுக்குள்ளே இருக்க பழகுங்க. எலக்ட்ரிக் உட்ஸில், அதாவது டிவி போடுறது, ஈரக்கையில், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க செய்யுங்க, குழந்தைகளை செய்ய தவிர்க்க செய்யுங்க, செய்ய விடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மழையில் ஸ்கின் கேர்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது கூலிங்காக தயிர், ஐஸ் க்யூபு, எலுமிச்சம்பழம், அப்புறம் தலைக்கு வந்து கேர் பண்ணுறேன்னா மருதாணி அரைச்சி போகிற, இந்த மாதிரி கூலிங்கான விஷயம்லாம் எதுவுமே செய்யாதீங்க. அப்போ இந்த மாதிரியான மண் தரைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இதை பாருங்கள், எத்தனை பேர் வந்து வண்டியில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாதைகளை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மழை காலங்களில் வண்டி வந்து பிரேக் பிடிக்காமல் வழுக்கி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருந்ததுன்னா அந்த பக்கம் வந்து வண்டியை தள்ளிகிட்டே போகிறது இன்னுமே பெஸ்ட். இது ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழுக்கி விழுந்துட்டோம் அப்படின்றப்போ என்ன வேணால் நடக்கலாம் தெரியுங்களா? போன் வந்து கிராக் ஆகலாம், இல்லை ஏதாவது மசில்ஸ் வந்து இது ட்விஸ்ட் ஆகலாம், போனே கூட உங்களுக்கு உடஞ்சி நொறுங்கலாம். இந்த மாதிரி மழை நேரங்களில் அது வந்து நம்மளுக்கு நிறைய நடக்கக்கூடும். நெக்ஸ்ட்டு காவா பக்கம் தாண்டுறவங்க, இந்த மாதிரி தண்ணி நிறையா போகிற பக்கத்துலலாம் எங்கே பள்ளம் இருக்குது, காவா இருக்குது, அந்த மாதிரி பார்த்து போங்க. இந்த மழையில் நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதனால தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மழையில் வீட்டுக்குள்ளே உட்காந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கில், எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே ஈர கையோடையோ கை வைக்காதீங்க. அப்புறம் இடி மின்னல் இருக்கிறப்ப பசங்களை டிவி பார்க்கவோ போடவோ அலோ பண்ணாதீங்க. மழையில் எல்லோரும் ரொம்ப சேஃபாக ஜாலியாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. நெக்ஸ்ட்டு பசங்களை இந்த மாதிரி மழையை ரசிக்க செய்யுங்க. அதை பற்றி ஒரு சில வரிகள் கவிதை எழுதினா கூட ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா பசங்கள் வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று செய்யட்டுன்ற பேரில் செய்ய விடுறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்கள், நல்ல மழை பெஞ்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து மழை நேர காலங்களில் வந்து ஹீட்டரில் வந்து நம்ம குளிக்கிறது முக்கால்வாசி பேர் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து ஹீட்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களையாகட்டும் பெரியவங்களாகட்டும் குளிக்க பழகுங்க. ஏன்னா ஹீட்டர் போட்டுக்கிட்டே குளிக்கிறப்போ எப்போ வேணால் வந்து மின்னல் மின்னலாம், அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக் தண்ணியில் பாஸ் ஆகலாம். இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வைங்க. முக்கியமாக இந்த பதிவு உங்களுக்கு மழை காலங்களில் எப்படி சேஃபாக இருக்கணும், ரோட்லேயும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணுங்க. அதுக்கு தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நம்ம வேறொரு தகவலோடு பார்க்கலாம்.